Morning student, welcome to 7th history class. Yesterday we had seen from garrison towns to empire, isn't it? Today we have to learn about administrations and consolidation under the Khaljis and Tughlaqs. Okay, administration na enna na nirvaham, administration na enna nirvaham, consolidation na enna appadina orunginaithal alladhu ondru serthal. நிர்வாகமும் அந்த நாட்டை வந்து எப்படி ஒன்று சேர்த்தாங்க, யாரோட பீரியடில் அப்படின்னா கல்ஜி பீரியட்லையும் துக்ளக் பீரியட்லையும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கன்சாலிடேஷனாக என்ன சொல்லியிருக்கேன், ஒருங்கிணைத்தல் அல்லது ஒன்று சேர்த்தல். ஸோ அவங்களோட ஏரியாக்களில் வந்து லேண்டை வந்து ஒருங்கிணைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ரிலையபிள் கவர்னர்ஸ் வந்து தேவை. ஸோ டெல்லி சுல்தானேட் நீடட் ரிலையபிள் கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஒரு நம்பிக்கையான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய திறமையான ஒரு ஆள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரேதர் தேன் அப்பாயிண்டிங் அரிஸ்டோக்ராட்ஸ் அண்டு லேண்டட் செஃப்டன்சஸ் கவர்னர்ஸ். அரிஸ்டோக்ராட்ஸ்னால் யார் அப்படின்னா இந்த பிரபுக்கள்னு சொல்லுவோம்ல, அவங்கள விட நல்ல ஒரு சிறந்த ஆள்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெல்லி சுல்தான்ஸ்ல முன்னெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, யாரோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா இல்டிமிஷ் பீரியட். இல்டிமிஷ் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மில்ட்ரி சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லேவ்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அவங்கள வந்து மில்ட்ரி சர்வீஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த அவங்க ஸ்லேவ்ஸ் வந்து வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா மில்ட்ரி சர்வீஸ்க்காக, அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர், பண்டகன். அவங்க இது வந்து பெர்சியன் சரியா. அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல கேர்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் போஸ்டிங்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட கிங்டத்தில் வந்து கொடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, தேவர் டோட்டலி டிபெண்ட் அப்பான் தியர் மாஸ்டர். அவங்க முற்றிலும் யாரை தான் சார்ந்திருப்பாங்க, டிபெண்டன்ட்னா சார்ந்திருத்தல், அவங்களோட மாஸ்டரை தான், அவங்க ட்ரெயின் பண்ணவங்கள சார்ந்திருப்பாங்க அல்லது அரசரை வந்து சார்ந்திருப்பாங்க. யார் வந்து அவங்கள வந்து விலைக்கு வாங்கிட்டு வராங்களோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோடு வந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க, நிறையா உண்மையாக இருப்பாங்க. இந்த சுல்தான்ஸ் ட்ரஸ்ட் அண்டு ரிலே அப்பான் தம், அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பேரால் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, த கன்சாலிடேஷன்ஸ் ஆஃப் ஏ கிங்டம் அஸ் வாஸ்ட் அஸ் த டெல்லி சுல்தானேட் நீட் ரிலேயபிள் கவர்னர்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவங்களோட லேண்டை வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யார் தேவை, ஒரு நம்பிக்கையான கவர்னர்ஸும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் தேவை. யாரை விட சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னா அரிஸ்டோக்ராட்ஸ் அண்டு லேண்டட் சிஃப்டன்ஸோட சிறந்ததாக இருக்கணும். ஸோ இல்டிமிஷ் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஸ்பெஷல் ஸ்லேவ்ஸ், அவங்க பேர் ஸ்பெஷல் ஸ்லேவ்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் மிலிட்ரி சர்வீசஸ். மிலிட்ரி சர்வீசஸ்க்காக இந்த ஸ்லேவ்ஸ்னால் யார், அடிமைகளை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா விலைக்கு வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அவங்க பேர் என்ன பேர் அப்படின்னா பண்டகன். அவங்கள எப்படி சொல்லுவாங்க, பண்டகன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தேவர் கேர்ஃபுல்லி ட்ரெயின் டு மேன் சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் இன் த கிங்டம். கேர்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் இன் த கிங்டம். ஓகே, அவங்க எப்படி இருப்பாங்க, தேவர் டோட்டலி டிபெண்ட் அப்பான் தேயர் மாஸ்டர். அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மாஸ்டரை முற்றிலும் சார்ந்து உண்மையாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. இந்த சுல்தான்ஸ் கோட்ர ஸ்டாண்டர்டிலே அப்பான் தம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு புக்கில் பேஜ் நம்பர் 38 மேடர் லெசன் நடத்தும்போது, அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் லெசன் நடத்தும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா புக்கை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சைடு ஹெட்டிங்கில் உள்ளதை மேடை வந்து சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும், அதே மாதிரி புரியும் சரியாமா. இப்போ ஜியாகிரஃபி வந்து வேறு மாதிரி இருக்கும், சிவிக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஹிஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெசன் நடத்தும் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புக்கையும் எடுத்து வச்சுக்கிடணும். அப்போ தான் என்ன சொல்லுதாங்க, அது எந்த பேஜில் உள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இல்லைனா ஏதோ கேட்ட மணிக்கு கதை கேட்ட மாதிரிக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு புக்கில் இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம வேறு மாதிரிக்கு நம்ம நடத்துவோம் அப்படி தானே, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதில் வந்து அப்படி செய்ய முடியாது. அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டகன் சிஸ்டத்தை வந்து, அதாவது இந்த ஸ்லேவ்ஸ் அடி வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தானே பண்டகன் நம்ம சொல்கிறோம். அந்த சிஸ்டத்தை வந்து யாரும் கண்டினியூ பண்ணது அப்படின்னா இல்டிமேஷுக்கு அடுத்து கல்ஜி, அலாவுதீன் கல்ஜியும்
முக்கில் துக்ளக்கும் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூ பண்ணுதாங்க. த கில்ஜிஸ் அண்ட் த கல்ஜிஸ் அண்ட் துக்ளக்ஸ் கண்டினியூ டு யூஸ் பண்டகன் அண்ட் ஆல்சோ ரேஸ்டு பீப்புள் ஆஃப் ஹம்பிள் பர்த். இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லேவ்ஸுங்கிறவங்க என்ன அப்படின்னா லோ பர்த்தில் உள்ளவங்க, சரியா? அதாவது ஹம்பிள் பர்த்னு சொல்லியிருக்காங்க, தாழ்மையான ஒரு பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுதாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் அண்டு கவர்னர்ஸ், ஜெனரல்ஸ் அண்டு கவர்னர்ஸ். ஏன் அப்படி கொடுக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க. கிங்குக்குனாலும் சரி, அவங்க மாஸ்டர்ஸ்க்குனாலும் சரி, யாருக்குனாலும் சரி, அவங்க என்ன செய்கிறாங்க, உண்மையாக இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சி போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய போஸ்டிங் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்காங்க. ஹவவர் திஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் அன் எலிமெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி. நெக்ஸ்ட் பேரால் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லேவ்ஸ் அண்ட் கிளையன்ஸ். ஸோ இந்த கிளையன்ஸ்னு ஒன்று சொல்ல விட்டு பாருங்க, ஸ்லேவ்ஸும் வச்சுருக்காங்க, கிளையன்ஸும் வச்சுருக்காங்க. கிளையன்ஸ்னால் யார் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க. ப்ரொடெக்ஷன்லாம் என்னது, பாதுகாப்பு. அவங்களோட ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க, அவங்களையும் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, விலைக்கு வாங்கி அவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனை வந்து என்ன செஞ்சு வச்சுருப்பாங்கன்னா, அவங்களோட கிங்டத்தில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படி ஒரு உண்மையாக இருப்பாங்க. ஸோ ஸ்லேவ்ஸும் கிளையன்ட்ஸும் யாருக்கு லாயலாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மாஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, லாயலாக இருக்காங்க. அவங்கள மாஸ்டர்ஸுக்கு அவங்கள யார் வந்து ஆதரித்து அவங்களோட கிங்டத்தில், எந்த கிங் வந்து அவங்கள ஆதரித்து அவங்க கிங்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படி ஒரு லாயலாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்களே ஒழிய, பட் நாட் டு தயர் ஹேர்ஸ். ஹேர்ஸ்னால் என்ன அப்படின்னா, வாரிசு. ஹேர்ஸ்னால் என்னது, வாரிசு. அவங்களோட வாரிசாக ஆக முடியாது, சரியா? அவங்க மன்னருக்கு இப்போ ஒரு கிங் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிங்குக்கு எல்லாமே இவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டிலே இருப்பாங்க, எல்லாமே அவங்களே மணிக்கிருப்பாங்க. ஆனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவங்களோட வாரிசாக என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. அதே மாதிரிக்கு என்னென்னா, நியூ சுல்தான்ஸ் ஹேட் தயர் ஓன் சர்வன்ஸ். இப்படி இருக்கும்போது அதோடய ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த மொனார்க் இருக்குது பார்த்தீங்களா, வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஓல்டு அண்ட் த நியூ நோபிலிட்டி. இன்னும் புதுசாக வரவங்களுக்கும் பழைய உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு போராட்டம், ஒரு போட்டி மாதிரிக்கு வருது. இதில் யாருக்கெல்லாம் அப்படின்னா, இந்த சுல்தான்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கும், அந்த ஸ்லேவ்ஸ் அந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களும், இந்த கிங்குக்கு வந்து உண்மையாக தானே இருப்பாங்க, அதாவது அவங்க அரசுன்னா அரசருக்கு பக்கத்தில் அவங்க வலதுகை இடதுகை மணிக்கு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த நியூ சுல்தானாக வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் இடையில் என்ன செய்யுது, அடுத்து யார் வந்து அந்த மொனார்க்குக்கு வந்து இங்கே வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே என்ன செய்து வருதுன்னா, சண்டை. அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஓகே, இதில் வந்து இப்போ வந்து அந்த ஸ்லேவ்ஸ் அவங்களுக்கு வந்து கிளையன்ஸ் வந்து ஸ்லேவ்ஸ் கிளையன்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த புக்கெல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, இந்த டவாரிக், அவங்க வந்து இதை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுதாங்க. டெல்லி சுல்தான்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு லோ பேஸ் பாண்டில் பிறந்தவங்களை எப்படி வந்து ஹை ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கிரிட்டிசிசமே வந்து என்ன செய்தாங்க, பண்ணுதாங்க. ஓகேவா? ஸோ அந்த நம்ம இந்த பேரால் என்ன பார்த்துருக்கோம், கல்ஜி துக்ளக்கும் கல்ஜிஸும் அந்த துக்ளக்கு வந்து இல்டிமிஷோட பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணார். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பெரிய பெரிய போஸ்டிங்கில் அவங்களுக்கு வந்து கொடுத்து வச்சாங்க. இதை வந்து என்ன செய்தாங்கன்னா, அங்கே இந்த எழுத்தாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எலைட்ஸ்னால் கல்வியாளர்கள், அவங்கெல்லாம் இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுதாங்க. ஓகேவாம்மா? சரி, இதை ரீட் பண்ணி